எத்தனை நாள் எப்படி சும்மாவே இருக்கிறது? ஏதாவது வேலை இருந்தால் சொல்லணே. உன்னை படிக்க வைக்க மட்டும்தான் ஏன் முடியும்? படிப்புக்கு தகுந்த வேலையை நீ தான் பார்த்து தேடணும். 24 நேரம் மொபைல் பார்க்குறல, அதிலே வேலை இருந்தால் தேட வேண்டியதானல? அதான் நானும் பார்க்குறேன், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. என்ன பார்க்குற, ஸ்டேட்டஸா? அதான் வேலை தான். இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? சும்மா தானே இருக்க, அங்கே போய் மோட்டர் ஆஃப் பண்ணுவா போ. எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலை சொல்லிகிட்டே இருறா. நேயா வாயா கலெக்டரு. நேயா வேலைக்கு போகாமல் எங்கே சுற்றி தெரியா? நீ ஏதாவது வேலை தான் சொல்கிறது, படித்து சும்மா தானே தெரியுதா? நேயா வேலை தானே, வாங்கி கொடுத்துருவோம். ஏய் நீ நேயா ஒழுங்காக வேலை பார்ப்பையா? ஆ பார்ப்பேனே. பார்ப்பையா? சரி சரி இருங்க, அண்ணே வந்திருக்காரு, போய் பார்த்துருந்துறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது. ஆ சரியா? ஆ சரி. இவன் வேலை வாங்கி தருவான் நினைக்கிறேன். என்னத்தையோ போ. அண்ணன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? என்னடா ஃபோன் எடுக்க மாட்டாரு? ஹலோ ஹலோ அண்ணே. ஹலோ ஹலோ அண்ணே. ஹலோ ஹலோ அண்ணே. அண்ணா கட் பண்ணிட்டாரு, சரி திரும்ப கூப்பிடுவோம். அண்ணே எடுத்துருங்க, ஆஃபர் கிடச்சிருக்கு. சொல்றா அண்ணே, நான் ஸ்டேட் மேட்ருக்கு வரேன். என்னடா சொல்றா? நம்மகிட்ட ஒருத்தன் சிக்கிருக்கானே. சரி. வேலை வேணுமா? ம், எவ்வளோ தேரும்? 5 to 10 தேரும். அப்படியா? ஆ ஆமாண்ணே. எங்கே இருக்க? நம்ம தோட்டத்துக்கிட்டே இருக்கேன். தோட்டத்துக்கிட்டேயா? சரி அங்கே வரேன். ஆ வாங்கண்ணே வாங்கண்ணே. ஆ சரிண்ணே. கிளம்பு சாப்பிட போ. நான் வரேனே. வாங்கண்ணே. அண்ணே பார்த்து வாங்கண்ணே. ஏய் என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? வேலை வேணும் சொன்னீங்க, நம்ம அண்ணே வேற வந்திருக்காரு. தம்பி வணக்கம். தம்பி வாங்க வாங்க. தேவையா? ஆமாண்ணே. என்னையா படிச்சிருக்க? பி ஆட்டோமொபைல் நேம். பி ஆட்டோமொபைலா? நம்ம அடையாறில் இதில் டிப்போவில் வேலை இருக்கியா? அதை பார்த்து அமைச்சு விட்ருமா தம்பிக்கு? ஆ ஆமாண்ணே அமைச்சுட்லாம். ஆனால் ஒரு 5 to 10 ரூபா வர செலவாகும். என்னை பார்த்து செஞ்சிடலாமா? ஏதோ தெரிஞ்ச தம்பின்னு சொல்கிற. ம், ஆமாண்ணே. எங்கள் கையில் காசு இருந்தால் கூட டக்குன்னு கொடுத்துடலாம். தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காப்புல, அவர்கிட்ட இருந்து ஒரு சொல்லி ஏதாவது 5 to 10 லட்சத்துக்குள்ளே ஏதாவது அமைச்சு விட்றேன். கையில் நகை இருந்தால் சொல்லு தம்பி, பார்த்து டக்குன்னு வச்சு ஏதாச்சும் பணத்தை அமைச்சு முடிச்சு விட்ருவோம். இன்னையா நகை இருக்குல்ல, முடிச்சிடலாம்ல, அமைச்சிடலாம்ல. நகை எதுவும் கையில் இல்லையானே?
நீங்கள் போங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. ஏண்ணா அண்ணே இருங்க, கேண்ட வாங்கிடா. நீ எனக்கே ஃபோன் பண்ண. நகை எதுவும் இல்லையடா, நீ பாட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன். அதான் நல்லா இருக்கலண்ணே, அதை வச்சு வாங்கோங்கண்ணே. என்னண்ணே யோசிக்கிற? எப்படியா பணத்தை வாங்கிடணும்னே? வாங்க வாங்க வா. எனக்கு என்னமோ பத்திரத்தை வச்சு பணம் வாங்குற சரியா போலடா. அதெல்லாம் சரியா தானே வரும், ஏன் பயப்படுற? என்னத்தையோ போ. எத்தனாவது இதையே சொல்லிட்டே இருப்பீங்க? வாங்க, வெளில இருக்கு நிற்கிறீங்க, உள்ள வாங்க. வாங்க, என்ன விஷயம் வந்திருக்கீங்க? அருணனே அனுப்பிச்சாங்க. ஓ, அவங்களா நீங்க? சரி, கொண்டு வந்துருக்கீங்களா? ஆ, இருக்குண்ணே. இங்க எடுங்க. அருண் பேர்ல தானே முடிச்சிருக்கீங்க? ஆமா. என்னங்க அஞ்சு பைசான் போட்டிருக்கு? நான் பத்து சொன்னேன், அவன் ஏழுன்னு. சரியா, ஏழுக்கு தானே ஓகே சொன்னேன் நான். அஞ்சு பைசான் போட்டிருக்கீங்க, இதுக்கப்பிங்க இவ்வளோ அமௌண்ட் தர முடியும்? இதில் எனக்கு ஒரு லாபமும் இல்லையா? ஏழு பைசானா ஒத்துவிடாதே, அவர் அஞ்சு சொன்னானே சரி சொன்னானே. என்னப்பா அவன்கிட்ட எல்லாம் பேசின பிறகு கடைசி நேரத்தில் வந்து இப்படி பேசிக்கிறீங்க நீங்கள்? வாட்டுக்க நீ பேசாம இருந்தே யாருன்னு நீ சொல்லியிருக்கார், ஒரு இடத்துல மாற்றி விடுறேன்னு. என்னடா முடியவா, என்னப்பா சொல்றீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, பணத்தை வாங்கிக்கிறோம். சரி இருங்க, நான் வரேன். இந்தாங்க தம்பி. ரொம்ப நன்றிண்ணே, இந்த உதவி வாழ்நாள் எனக்குமே மறக்க மாட்டேனே. கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. போலாமாண்ணே? போ. நீ சொன்ன மாதிரியே எல்லாம் முடிஞ்சுப்பா. ஆமாம்மா, ஆமாம்மா. ஆ, சந்தோஷம் சந்தோஷம். பார்த்துக்கப்பா மேற்படி விஷயத்த. ஆ, சரியா சரியா, வச்சிடறேன். என்னண்ணே என்னாச்சு? இன்னும் என்னடா ஆனுன்ற? இடத்த ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு போயிட்டேன்டா. அப்பவே சொன்னேன் ஃப்ராடு வாக்கேன், சொன்னால் கேட்டேன். நீ பத்திரத்தை வேகமாக எடுத்து கழுத்து போட்டு கொடுத்தேன். இருங்கண்ணே, நான் இப்போ என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேனே. டேய் டேய், என்ன என்ன உடனே அமைதி இருக்க சொல்கிறேனே, போனே. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஊரில் என்னைக்கு வந்தீங்க? ரெண்டு நாளைக்கு முன்னாடி. வருவீங்க தெரிஞ்சுதான் இன்னும் ஒரு கூட வாங்கிருக்கலாம். பரவாயில்ல, இருக்கிறா இப்போ வாங்க. நீ அடிக்கூணுதானே இருக்கு. என்னங்க அதுக்குள்ளே தோட்டத்தில் ஆள் இருக்கிட்டீங்க? அதான் பத்து நாள் பணம் தரேன்னு சொன்னேன்ல, என்ன அவசரம் உங்களுக்கு? ஏய், உனக்கு என்னையா பிரச்சனை?
தோட்டத்தில் ஆளாக இருக்கீங்க, பத்து நாள் காசு கொடுக்க ஃபோன் போட்டுருக்கேன், ஃபோனை எடுக்கல. ஏய், பத்தாந்தேதி காசு கொடுக்கல நீ? ஆ, ஃபோன் போட்டேங்க, நீங்கள் தான் எடுக்கவே இல்லை. ஓ, இப்போ தான் தெரியுது, நீங்கள்லாம் கூட்டா? சரி சரி, நான் பஞ்சாயத்தில் பார்த்துக்கிறேன். போய் பார்த்துக்க போ. தம்பி, இவனை முடிச்சு விட்றா. உறுதியாக முடிச்சிடலாம்ல? ஆமாண்டா, முடிச்சு விட்றா. போடுறா போடுறா, அவனை போடுறா போடா. சொல்லுங்க மாமா. இங்கே வாங்க மாப்பிள, இங்கே நடக்கிற பார்த்தா சரியா பிள்ள. நீங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துருங்க, நீங்கள் இப்போயே வந்துருங்க மாப்பிள, உடனே கிளம்பி வந்துருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் பார்த்துக்குறேன். இல்லை மாப்பிள, நீங்கள் கிளம்பி வாங்க, உங்களோட பிரச்சனை இல்லை, என்னோட பொண்ணை அனாதைக்கிறாதீங்க. இல்லை மாமா, நான் பார்த்துக்குறேன் மாமா. இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள, உங்களுக்கு வீடு வேலை எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணி தரேன், நீங்கள் வாங்க. சரிங்க மாமா, நீங்கள் வாங்க, நான் வரேன். சரிங்க மாப்பிள, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. என்னடா ரோடு போட்டிருக்காங்க, யாரா அது? ஏய், யார் எவனோ மறிக்கிறேன், யாரா? என்னடா என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? என்னடா பண்ண, யாரா நீ? ஏன்டா இப்படி பண்ண? என்னடா பண்ணாங்க? ஏன்டா இப்படி என்னடா பண்ணாங்க? என்னடா பண்ணாங்க? ஏய் போல, என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா என்ன என்ன மறிகிற? என்னடா வண்டியில் மறிகிற? ஆ, அவ்வளோ பெரிய ஆளாட்டா நீயே? ஆ, என்னடா ஆ, போட. நீ எல்லாம் ஒரு ஆள். ஏய், என்னடா எடுக்கிற? ஏய், வேணாண்டா. ஏய், ஆ, இன்னும் எத்தனை விவசாயிகள்ட்ட ஏமாத்துவீங்க? இதுவே இல்லாத ஒரு பாடமா இருக்கணும்டா. என்னை விட்டுட்டா, உன்னை சும்மா விட்டுருவேன். என்னடா, இன்னைக்கே உன் தம்பியை கொல்றப்ப உனக்கு ஸ்கெட்ச் போட்டாச்சுரா. இனிதான்டா சம்பவமே இருக்கு. அம்மா அம்மா.